ஸோ ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு ரெயின் எஃபெக்ட் வந்து எப்படி ரியலிஸ்டிக்காக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபைல் வந்து ரெடியாகி வந்திருக்கு. ஸோ அந்த ஃபைல் எப்படி போட்டு அது எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதோடய ஃபைல் எப்படி ஆட் பண்ணுறதுன்ற டியூட்டோரியல் வீடியோட லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அது எப்படிலாம் பஸ்ஸில் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் டெய்லியும் வீடியோஸ் போடுவோம். ஸோ இத்தனை நாள் நான் வீடியோ போடாத காரணம், ஸோ கிட்டத்தட்ட 1 மந்த்தாக அதிகமாக வீடியோ போடலை. இத்தனை நாள் நான் வீடியோ போடாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸோ நம்மளுடைய சிஸ்டமில் வந்து பசிட் கேம் வந்து ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ நான் வந்து எல்லாமே அந்த சிஸ்டமில் ஒர்க் ஆகிற அந்த கேமை நம்பி தான் இருந்தேன். ஸோ ஓகேங்களா? ஸோ ப்ளூ ஸ்டாக்கில் அந்த 7.1 V3.7.1 அந்த வெர்ஷன் வந்து ஒர்க்கே ஆகலை. ரொம்ப இதாக இருந்தேன். ஸோ எப்படி நம்ம வீடியோ போகிறது, எப்படி கண்டென்ட் போகிறது அப்படின்ட்டு, எப்படி லைவ்லாம் போகிறது அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். சுத்தமாக போக முடியல. ஸோ கிட்டத்தட்ட நிறையா எமுலேட்டர் வந்து நான் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். சுத்தமாக வந்து ஒர்க் ஆகவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மீமு பிளேயர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ப்ளூ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து 5. இல்லை சுத்தமாக வந்து ஒன்றுமே பண்ண முடியல. கேம் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியில் வந்துடுது, அப்படியே எஃப்எஸ் ட்ராப் ஆகி நின்றுடுது. ஸோ எப்படி நான் அதெல்லாம் பண்ணுறது, ஸோ லைவ் ஸ்ட்ரீம் எப்படி பண்ணுறது, கண்டென்ட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கடைசியாக இந்த ஒரு எமுலேட்டர் வந்து ட்ரை பண்ணேன். இந்த எமுலேட்டரில் மட்டும்தான் கேம் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகவே இல்லை இந்த ப்ளூ ஸ்டாக்கு ஆப் பண்ணுறத. அப்படியே வரும், ஸோ உள்ளே போகும் அப்படிங்க பார்த்தீங்கன்னா 30 FPS அப்படி நின்று ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகி நின்றும். ஸோ நான் எந்த ஒரு மேப் மோடு பண்ணாலும் ஸோ எப்படி நான் வந்து மொபைலில் வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா மொபைல் வந்து அவ்வளோவா சரியில்லை, மொபைலும் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் அதுக்கு வந்து வீடியோ போடலை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ அதான் வந்து இந்த மூமு பிளேயர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் வந்து 30 தான் இருக்கும், 29 தான் இருக்கும், ட்ரைவே பண்ண முடியாது, அப்படியே ஸ்டக்காக நின்றுரும். ஸோ சத்தியமாக அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ப்ளூ ஸ்டாக் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மூமு பிளேயர் அப்படின்ற இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த ஒரு காரணத்தினால தான் இத்தனை நாள் நான் வீடியோ போடல. இப்போ எனக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. இதுக்கான கண்டிப்பாக நான் அதுக்கப்புறம் வீடியோஸ் போடுவேன், மோட்ஸும் மேக் பண்ணுவேன், மேப்ஸும் மேக் பண்ணுவேன். மேப் வந்து கூட சீக்கிரம் அப்டேட் வரும், நிறைய பேர் கேட்டுட்டுருக்கீங்க, கண்டிப்பாக வரும் கைஸ். ஓகேங்களா? இதை பற்றி பேசாமல் ஸோ கண்டென்ட்டுக்கு போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபைலை ஆட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த பஸ் மோட ஒர்க் பண்ணுறதோட ஸோ வந்து இதில் வந்து நான் அவ்வளோ பர்ஃபெக்டாக ரெயின் எஃபெக்ட் வைக்கல. ஸோ ஜெமினி வந்து நான் பர்ஃபெக்டாக வச்சுருந்தேன். இது வந்து அதை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஜெமினி இங்கே இருக்குது. ஸோ வந்து எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ரெயின் எஃபெக்ட் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு இந்த எமுலேட்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா எந்த ஒரு லேக் இஷ்யூ எதுவுமே இல்லை. ஸோ ரெயின் ஆனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ டே வச்சுக்கலாம் அண்ட் டேன்ற இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஏதாவது ஒரு கெரியர் மோடு போய்க்கலாம். கண்டிப்பாக ரெயின் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக காட்டணும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக ஒர்க் ஆகுது. ஸோ ஜெட் பஸ்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, நம்ம ஜெமினிக்கும் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அந்த கிருஷ்ணா பஸ் மோடுக்கு ஓரளவு தான் பாதி அழிக்கிற மாதிரி இருக்குது. அது நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பஸ் மோடுக்கு இருந்தாலும் ட்ரை பண்ணாமல் இல்லை கைஸ். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வைக்கணும்னா ட்ரை பண்ணுவேன். அது ஒரு சில பக்ஸ் ஆளே அது வந்து பர்ஃபெக்டாக அழிக்காமல் போயிடும். ஸோ இதுக்கப்புறம் வர ஒரு பஸ் மோடுக்கு நான் கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக வச்சு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மழை வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கைஸ், ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வந்து மழை ஓட்டிகிட்டே இருந்தக்குள்ள திடீர்னு மழை வந்துருச்சு. அப்படியே வந்து பாஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த இன்ட்டு எடுத்து விட்டுட்டு மழை வந்துருச்சுங்க பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபுல்லாக ரியலிஸ்டிக்கான அந்த ரெயின் எஃபெக்ட் மாதிரி வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்க்கவே ஒன்றுமே ரோடு ஒன்றுமே தெரியல, ரொம்ப ஹார்ட் டிரைவிங் மாதிரி செம்மையாகவே இருக்குது. ஸோ இந்த ஃபைலை நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலைனா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அது வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரே ஒரு வந்து வைப்பர் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு வைப்பர் ஆன் பண்ணுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அடிக்குதுன்றதை பாருங்கள். ஸோ இந்த ஜெமினிக்கு தான் நான் வந்து ஏதோ ஒரு ஸ்டைலில் அப்போதுக்கு இருக்கிற யோசனையெல்லாம் அழகாக பர்ஃபெக்டாக வச்சுட்டேன். ஸோ இது ஜெமினிக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த இது பார்த்திங்கன்னா வந்து ஸோ மழை வந்து அப்படியே டக்கு டக்குன்னு. ஸோ ஹெவி ரெயின் வேறு லெவலில் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தனால தான் இந்த ஒரு கண்டென்ட் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சாலும் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இன்னும் வேகமாக அடித்தா வேறு லெவலில் இருக்குது. ஸோ மழை பெய்ய பெய்ய அழிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ஒரு எஃபெக்ட் பிடிக்குன்றது தான் நான் அந்த ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோட எண்டில் ட்விட்டரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்க வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் நம்மளுடைய மோட்ஸு மேப் மோடும் பற்றி கண்டிப்பாக வீடியோ வரும். ஓகேங்களா?
ஸோ டுட்டோரியல் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து வைப்பரும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணினா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எஃபெக்டோட மழை குளிர் பாருங்களா, ஸோ வேறு லெவலில் இருக்கு. ஸோ இதுதாங்க ஐஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா வந்து ஒன்றுமே தெரியல ரோடில். ஸோ கிளாஸ் ஃபுல்லாக வெறும் மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே ஒரு இதாக ஆன் பண்ணால் வந்து இவங்க வருன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த கிளாஸில் பர்ஃபெக்டாக அழிக்குது பார்த்திங்கன்னா. அதுவும் நம்ம ஜெர்மனி பஸ் மூடு நம்ம மோட் பண்ண பஸ் மூடில் எவ்வளோ பர்ஃபெக்டாக அழிச்சுன்னா நல்ல விஷயம் தான், ஓகேங்களா. ஸோ மறக்காமல் எல்லா மோட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில மோடில் பார்த்து தான் அழியும். ஸோ அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. ஸோ விட்டு போயிருங்க. அண்ட் இது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து எப்படி கொடுப்போம்னா வந்து பஸ் ரிவ்யூஸ் இருக்கார் பார்த்தீங்கன்னா. ஸோ அவரோட வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கீழே போய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு லிங்க்கும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெயின் எஃபெக்ட் லிங்க்கு, ஒரிஜினல் ஃபைல் லிங்க்கு. நீங்கள் ரெயின் எஃபெக்ட் லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரிஜினல் ஃபைல் லிங்க் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி உள்ளே பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பழைய மாரி வந்துடும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பஸ் ரிவ்யூ சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஒரு ஃபைல் இருக்கும், ஓகேங்களா. ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க டுட்டோரியலுக்கு போகலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய அந்த ஃபைலை வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோனில் இசட்டஜர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அது உள்ளே போய்க்குங்க. ஸோ நான் வந்து இந்த ஒரு ஃபோல்டரில் இருக்கிறதுனால நான் வந்து இது உள்ளே போய்க்கிறேன். இது உள்ளே போனதுக்கப்புறம் வந்து ஸோ பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின் ரியலிஸ்டிக் கோடு அப்புறம் அந்த வெர்ஷன், ஸோ V3.7.1 அந்த வெர்ஷன் இருக்கும். ஸோ இதான் அந்த ஃபைலு. ஸோ இந்த ஃபைல் வந்து அப்படியே ஒரு கிளிக் கொடுத்து இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராட் இயர்னு அப்படின்னு இருக்கும். எக்ஸ்ட்ராட் இயர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு 6-inch ஃபைல் வந்து வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஷேர் 39 அப்புறம் வந்து கோடிங்காக இருக்கிற இந்த ஒரு ஃபைலும் அப்படியே இந்த ஃபைல் மாரி இருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து இந்த ஒரு ஃபைல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ரெண்டு ஃபைல், அடுத்தது இந்த கோடிங் மாரி இருக்கிற இந்த ஃபைல் நான் ஜெர்மனி தெரியாமல் கிளிக் பண்ணுறேன். அது அவ்வளோதான். மொத்தம் 4, 5, 6 ஃபைல் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபோல்டர் போட்டு கொடுக்காமல் அப்படியே ஓப்பன்லேயே எக்ஸ்ட்ராட் ஆகிற மாதிரி கொடுத்துறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து காப்பி கட் கொடுக்கத்தோட கட் கொடுத்துக்கோங்க. ஸோ காப்பி கொடுக்கறதோட கட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா கட் கொடுத்தோன்னா இந்த ஃபைலில் அங்கே போய் ஃபேஸ்ட் ஆகிடும். இப்போ கட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ பார்த்திங்கன்னா ஏறமாக இருக்கும் மொபைலில் இருக்கும். ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா கிளிக் பேக்கில் வந்தீங்கன்னா ஒரே டைம்லாம் பிளாக் வந்துடும். பிளாக் வந்ததுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு உள்ள இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு உள்ள போயிட்டு ஆண்ட்ராய்டு உள்ள ஓபிபின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ளே போனதுக்கப்புறம் ஸோ பார்த்திங்கன்னா காம்டாட் மேலே அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இதுள்ள போயிட்டு ஸோ மெயின், அதுக்கப்புறம் அசட், ஸோ அதுக்கப்புறம் பின், அதுக்கப்புறம் டேட்டா. ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து இது வந்து பேஸ்ட் பண்ணதாக இருக்கும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு அந்த ரெயின் எஃபெக்ட் நம்ம வீடியோவில் பார்த்த மாரி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதிகமான ரெயின் மழை பெஞ்ச மாரி விண்டோ க்ரியேட் பண்ணுற மாரி எல்லா பஸ்ஸுக்கும் ஒர்க் ஆகிற மாரி ஒர்க் ஆகும். ஸோ ஓகேங்களா. ஸோ அதிகமாக ஜெமினி V3க்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா அது நம்ம தான் வச்சோம், மற்ற மோடுக்கு வச்சு பார்த்தோம். ஸோ அது வந்து பஸ்ஸோட பக்ஸ்னால வந்து ஒர்க் ஆகல. ஜெமினி V3க்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் ஜெட் பஸ்ஸுக்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.